எல்லாருக்கும் வணக்கம். நான் தானா சமையல இருந்து தானே பேசுகிறேன். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் ஸ்கின்னோடு தாங்க எடுத்திருக்கேன். இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அதுமாரி ஷேப் வெட்டி வச்சுருக்குங்க. ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது. கரெக்டான சைஸில், மீடியம் சைஸில் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் மசாலா தடவிக்கலாம். இப்போ தனித்தனியாக பிரித்து போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி ஃபிக்ஸ் எடுத்திருக்கேங்க, ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு, ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடுறேங்க, அரை ஸ்பூன் சோம்புத்தூள், இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள், கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றிட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. நான் தோசைக்கல் வச்சுருக்கேங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஒரு உருளைக்கிழங்க எடுத்து இதில் வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான காம்பினேஷன், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.